வணக்கம், வெல்கம் டு குக் வித் தீப்ஸ். நான் தீபா ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு வத்த குழம்பு. இந்த மழைக்கு இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கே தெரியும், வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ மழையினால ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல எந்த வெஜிடபிள்ஸுமே நான் யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஈஸியா செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. துவையல் நான் இன்னைக்கு வந்து கருவேப்பில தேங்காய் வச்சு ஒரு சிம்பிளான துவையல் தான் அரைச்சி காமிச்சிருக்கேன். அது கூட ரொம்பவே நல்லா இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஆம்லெட் போட்டு கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த குழம்புல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் நான் யூஸ் பண்ணுவேன், அது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதையும் ட்ரை பண்ணுங்க. நான் அதை என்னங்கிறத வீடியோவில் போய் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க பூண்டு வத்த குழம்பு வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வத்தல், சுண்ட வத்தல், சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் மணத்தக்காளி வித வத்தல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஓமம். இந்த ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது குழம்போடு அரைச்சி நீங்கள் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. மிளகு, ஜீரகம், ஓமம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் குழம்புக்குமே நல்லாயிருக்கும். குழம்புக்கு இதுதான் ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த மசாலா தான் நல்ல ஒரு குழம்பு வந்து திக்னஸாக கிடைக்கும். நம்ம தேங்காய் சேர்க்காததுனால இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மண் சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் கடாய் எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 5-6 சுண்டைக்காய் வத்தல், 1/2 டீஸ்பூன் மணத்தக்காளி வித வத்தல். இந்த வத்தல் எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 15-20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பூண்டு போட்டிங்கன்னா தான் வத்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிருங்க, கருகிடக்கூடாது. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா மிளகு, ஜீரகம், ஓமம் எல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த மசாலாவை இந்த எண்ணெயோடு சேர்த்துருங்க. இந்த மசாலா வந்து எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த வதங்கி வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஓமத்தோட ஸ்மெல், பெப்பர், ஜீரகம், அதோட நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வதங்கும் போதே எல்லோரும் கேட்பாங்க, என்ன குழம்பு இன்றைக்கி வச்சிங்க அப்படின்னு. வீடு ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சதுனால இது நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். அடுத்ததாக குழம்பு கொதிக்கும் போதும் நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும். பட் இந்த எண்ணெயில் வதக்குனிங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த காலத்தில் நம்ம பசங்க எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஓமம்லாம் நம்ம கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி குழம்புலாம் செய்யும்போது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அதை சாப்பிட்ருவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெளியில் கடையில் கிடைக்கிற ரெடிமேடு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாலும் ஓகே தான். அப்படி அதுவுமே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் இந்த குழம்பு வந்து 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த குழம்பு தூள் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரணும். ஃப்ளேமை ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் மல்லித்தூள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு குழம்பு நல்லா கட்டி ஆகணும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சிருக்க மசாலா, அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகும். பூண்டு நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சுண்டக்காய் வத்தல் அப்புறம் மணத்தக்காளி விதை சேர்த்துருக்கோம் இல்லையா, சம்டைம்ஸ் கடையில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அதில் உப்பு சேர்த்துருப்பாங்க. உப்பு சேர்த்துருந்தா நீங்கள் குழம்புல பார்த்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இந்த குழம்போடு சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்போட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சு நம்ம கொதிக்க வச்சாதான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும். ஸோ இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும், நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும். நடுநடுவில் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு ஃப்ளேமில் ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த குழம்புக்கு ஒரு சைட் டிஷ் கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்தாலும் இந்த துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் அரைக்கிற மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் துவையல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் கொஞ்சம் ஃப்ளேமு கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அந்த நுரையெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். குழம்பு இந்த திக்னஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை, வத்த குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி விடலை. பட்டு நம்மளுக்கு அந்த தேவையான திக்னஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம பூண்டு, மிளகு, ஜீரகம், ஓமம் எல்லாம் அரைச்சி ஊற்றினோம் இல்லையா, அதனால தான் இந்த திக்னஸ் கிடைக்குது. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் எது இருந்தாலும் இதை சால்வ் பண்ணிடும். ஓமம் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டு கொஞ்சம் கட்டியாக்கிக்கிறேன். மண் சட்டியில் செய்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்ல சூடு இருக்கும். நம்ம இறக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்னஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டோடு சேர்த்து இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மழைக்கு காரமாக புளிப்பாக ஒரு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல குழம்பு ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பிளேட்டில் நான் சூடான ரைஸ் வச்சுக்கிறேன். நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸோட அளவை விட இன்றைக்கி கொஞ்சம் கூட சாப்பிடணுன்னே தோணும். அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸில் அந்த பூண்டோடு சேர்த்து குழம்பு எடுத்துக்கோங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். ஆறினதுக்கப்புறமா இந்த குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தா கூட ஒரு 3 வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விட்டு இறக்குறதுனால கெட்டு போகாது. அந்த சாதத்தோடு சேர்த்து நான் துவையில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன். இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான சாதத்தில் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. நான் அப்போ அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்பளம் துவையலோடு சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.